கூப்பிடுறீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே 3 2 1 ஆக்ஷன் வணக்கம் செல்வான்பரசன் கிடையாது சரிங்களா ஒருவேளை இருந்திருக்கலாம் ஒரு ஒரு சூப்பர் மாடல் ஒரு பெரிய ஹீரோயின் அப்படிங்கும் போது ஒரு லவ் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அதை ப்ரொப்போஸ் பண்ணாமலே நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்க சரிக்கா அவர் வெளிப்படையாக சொல்லும் போது அந்த பிரச்சனையை வச்சுக்கலாம் ஏன் சொல்கிறதுக்கு முன்னாலே வந்து சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே பிரச்சனை பண்ணிடுறேன் ஓகே நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எத்தனை ஜென்மமானாலும் சொல்லக்கூடாது சரி படம் உங்களை வச்சு அவர் டேரக்டர் அவர் ரொம்ப என்ன லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே டைலாக் அவர்கிட்டயும் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புகழும் பேரும் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு இதே மாதிரி காதலே மேல இருந்துச்சுன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நான் ஒத்துக்கிறேன் அவரோட பதில் அவர் வந்து என்ன சொன்னாரு இல்லையே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இன்டர்வியூல கூட கேட்டிருந்தாங்க நீங்க படம் அக்செப்ட் பண்ணலையா எவ்வளவு படம் வந்து நீங்க நிராகரிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆப்வியஸா இண்டஸ்ட்ரிக்குள்ள தெரியும் நான் எத்தனை படம் நோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு வந்து சும்மா படம் பண்ணிட்டு காசு சம்பாதிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது பட் ஒரு கரெக்டான பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஒரு 3-4 மூவிஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் லென்த் ரொம்ப விக்ரம் சார் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் மாடலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட உடம்பை ஒல்லியாக்குவேன் அதுக்கப்புறம் குண்டாக்குவேன் மாற்றி மாற்றி தான் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து அன்பரசன் என்கிட்ட சொன்னார் ஸோ நல்லா சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ தாராளமாக இந்த படத்துக்காக 1 இயர் சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு நினச்சேன் அண்ட் அந்த கான்செப்டும் எனக்கு ஏற்ற கான்செப்ட் மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல தான் நல்லா தான் இருந்தாரு எங்க லவ் லவ் பைத்தியம் பிடிச்சிருந்தது தெரியல மேபி இட்ஸ் வெரி காமன் நினைக்கிறேன் ஏன்னா நடுவுல வந்து அவரு ஊரெல்லாம் போயிட்டு ஷூட்டிங்ல இருந்து ஓடிட்டாங்க அது என்ன காரணம் நீங்க லவ் பண்ணாதனாலயா இல்ல அது என்ன காரணம்னா அப்ப யாரோ ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரோட பொண்டாட்டி நான் நினைச்சதுனால என்ன அரெஸ்ட் பண்ண பிளாட் போட்டதுனால நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய முடிஞ்சுது ஆனா நான் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணல நான் சிங்கிளா தான் இருக்கேன் சிங்கிளா தான் இருப்பேன் என் ஃபேன்ஸ்க்காக கடைசி வரைக்கும் கூட நான் சிங்கிளா இருப்பேன் இது வந்து நீங்க ரெண்டு பேருமே சொல்லணும் பர்சனா நீங்களும் பிளான் பண்ணி இது ப்ரமோஷனுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஒரு டாக் இருக்கு நோ 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 சீரியஸ்லி ப்ரமோஷனுக்காக கிடையாது இந்த படம் டீம் பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவான பீப்புள் ஆக்சுவலி நல்ல ஃபோகிவிங் ஆன பீப்புளும் சொல்றேன் என் கூட படம் பண்ணணும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நிறைய கிளாஷஸ் இருக்கும் நிறைய ஃபைட்ஸ் இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை நான் ஓப்பனா சொல்லுவேன் ஸோ நடுவில் வந்து அன்பரசன் வந்து ஒரு 10 நாள் போன் எடுக்கல என் போனு ஓகேவா காண்ட் ஆயிட்டேன் நான் எப்படி 10 நாள் போன் எடுக்காம இருந்தா அப்புறம் நான் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணனால தான் போன் எடுக்கலன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு என்ன சொன்னாங்க
அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, இது வந்து தெரியாத விஷயம் இல்ல. சோ ப்ரொடியூசர் அதுல இன்வால்வ் ஆக முடியாது சரியா. அவரு கரெக்டா மேனேஜ் பண்ணி அவரு பெரியவரா சின்ன பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணுமோ மேனேஜ் பண்ணி அவரு போயிட்டு இருக்காரு. உங்க படம் முடிஞ்சிருச்சா? அப்படிதான் டைரக்டர் சொன்னாரு. நீங்க படம் பார்க்கல? இப்ப பாக்க போறேன். ஆக்சுவலி ஸ்கிரீன்ல ஸ்கிரீனிங்ல இருக்கோம், ஸ்கிரீனிங் தியேட்டர்ல இருக்கோம். படம் முதல் டைம் பார்க்க போறேன். தமிழ்நாட்டு பீப்புள் ரொம்ப சென்டிமெண்டலா இருக்காங்க, எமோஷனலா இருக்காங்கன்னு. Love na love, affection na affection. It's chill. You can love so many people. You can be in affection with so many people. Commitment tha different. You give commitment to somebody. Ana andha commitment na yaarkaach kudukuradhukku eppadi or 10 varsha avo. So yaaru na try pannadinga please enu utrunga. Ungaloda peiyakaanom padatha vandu makkal edhukaga paaka varanum? Illa peiyakaanom padam edhukaga paaka varanona naanu or 7-8 இயர்ஸ் முன்னாடியே நான் மாடலிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, மிஸ் சென்னை மிஸ் தமிழ்நாடு டைட்டில்லாம் வாங்கும் போது இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் படம் நடிக்கணும், நீங்கள் படம் நடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து இந்த படத்தில் இருக்க ஹீரோயின் உங்களை மாதிரியே இருக்காங்க, இந்த படத்தில் இருக்க ஹீரோயின் உங்களை மாதிரியே இருக்காங்க. அப்போ நான் எதுவுமே வாய் பேச மாட்டேன், சைலண்டாக இருப்பேன். பட் நான் ப்ராப்பராக ஃபுல் லென்த் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்காங்க. சோ இப்ப நான் லான்ச் ஆயிட்டேன், சோ நான் தான் ஒரிஜினல் என் ஃபேஸ் வந்து. சோ ஒரு ரைட் டைம் வந்தாதான் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி தான் நான் அந்த உண்மையை சொன்னேன். இது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மைதான், மக்களுக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஏன்னா நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரசிகர்கள்லாம் நீங்க மிக்சர் ஆஃப் ஆல் ஹீரோயின்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. சோ இந்த ஃபேஸ் தான் மார்க்கெட், இந்த ஃபேஸ் தான் ஃபேஸ் வேல்யூ. சோ இது என்னோட ஃபேஸ், சோ இந்த மார்க்கெட் எனக்கு தான் இருக்கும். இந்த ஃபேஸ் வச்சு நான் தான் நிறைய படம் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த உண்மையெல்லாம் சொன்னேன். உங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னே வச்சுக்கிட்டா கூட உங்க திறமை அவங்களுக்கு வரப்போறது இல்லையா, உங்க டேலண்ட்டை திருட முடியாது. அதுல எனக்கு இன்னும் தெரியல, ஏன்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களோட ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் தான் என் டேலண்ட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இல்லையா. இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் வந்து மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபுல் லென்த் நடித்த ஹீரோயின்க்கு ஈக்குவலாக என்னை வச்சுருக்காங்க. ஒரு 5-10 நிமிஷம் தான் நான் நடிச்சிருப்பேன் மற்ற படத்துலலாம். அதுலேயும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ், இந்த பொண்ணு இந்த படத்தில் இந்த சீனில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃபுல் லென்த் படம் ஹீரோயினா அப்படி நடித்து பார்த்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதை வச்சு தான் வந்து நான் சொல்ல முடியும். இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு. இந்த படத்துல நீங்க சாங் ஒன்னு பண்ணீங்க, மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான்லாம் பாடல, இல்ல நான் பாடல, அந்த டைரக்டர் தான் என்ன வச்சு செஞ்சாரு பாடணும்னு சொல்லி. அவங்களோட என்ன சொல்லுவாங்க, வழக்கம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட பெரிய பிக் டைமுக்கு நடுவுல எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி அது என்னது, இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசின இந்த இன்டர்வியூவால உலக பொருளாதாரம் ஒரு படி உயர்ந்திருக்கு நினைக்கிறேன். நான் வந்து ஐ மேட் அ டாட்டூ ஃபார் மை ஃபேன்ஸ். சோ இப்போ இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு நீலா, திஸ் இஸ் லைக் மை செகண்ட் டே டாட்டூ போட்டு. இது வந்து இன்னும் ஃபுல்லா இது பீல் ஆகி நான் ஃபுல் டாட்டூ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த டாட்டூ ஓன்லி ஃபார் மை ஃபேன்ஸ். இந்த ஹார்ட் என்னோட ஃபேன்ஸ்க்காக மட்டும், என் ஃபேன்ஸ் எல்லாரும் என் நெஞ்சிலேயே இருப்பாங்க. என் ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்காக மட்டும்தான், நான் அவங்களுக்காக மட்டும்தான். என்னை யாரும் லவ் பண்ண முடியாது, யாரும் எடுக்க முடியாது, நான் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.